ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரங்கோலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். இவரோட அப்பா லாண்ட்ரி வேலை பார்க்குறாரு. ஹீரோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாரு. அந்த ஸ்கூல் பசங்க கூட சேர்ந்து ஹீரோ சில பிரச்சனைகள் பண்ணுறாரு. இதனால் ஹீரோவோட அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னோட பையனை ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிக்க வைக்க ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்ட மாதிரியே ஹீரோவோட அப்பா சிபிஎஸ்இ ஸ்கூலில் பையனை படிக்க வைக்கிறாரு. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஹீரோ வந்ததுக்கப்புறம் ஹீரோவோட படிப்பு என்னாச்சு, இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்னென்ன, ஹீரோவோட ஃபேமிலி ஹீரோ படிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதுதான் படத்தோட கதை. இந்த படத்தை வாலி மோகன்தாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் கமரேஷ், ஆடுகளம் முருகதாஸ், அமித், பார்கவ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ், படத்தோட கதை சிம்பிளாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே ஓகேவாக பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படத்தில் நடித்த எல்லாருமே செம சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஆடுகளம் முருகதாஸ் கேரக்டர் அருமையாக இருக்குது. ஆடுகளம் முருகதாஸ் தன்னோட பையன் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடனை வாங்கி நிறைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. இந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது. வடசென்னை மக்களோட யதார்த்தத்தை இந்த படத்தில் அப்படியே காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பணக்கார பசங்க ஸ்கூலில் பெரிய தப்பு செஞ்சால் கூட அதை பெருசாக காட்டிக்காமல் மறைக்கிறதும், அதையே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த பையன் ஸ்கூலில் சின்ன தப்பு செஞ்சால் கூட அதை பெரிய ப்ராப்ளமாக கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் நல்லா காமிச்சிருக்காங்க. படத்தில் நிறைய சீன்ஸில் டயலாக் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ் நம்மளை நல்லா ஓரளவு கனெக்ட் பண்ண வைக்குது. படத்தில் உள்ள லவ் போர்ஷன் சீன்ஸை டைரக்டர் ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படத்தில் உள்ள சாங்ஸ் படத்தோட சுவாரஸ்யத்தை இன்னும் கம்மி பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் லேக் ஆகிறமா இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் கலந்த ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.